Hello friends, welcome to Mannai Namba Veettu Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோவுல ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ரெண்டு பீட்ரூட் எடுத்துக்கேன். இப்போ இது மேல உள்ள தோலை சீவிட்டு துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸா துருவி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு, ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து, பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ இது கூடவே துருவி எடுத்து வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச மாவை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கோங்க. அப்போதாங்க நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். இடியில் இந்த மாதிரி கரண்டி விட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பீட்ரூட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சுவை ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.